Thank you.
அதே மாதிரி அதுக்கு உண்டான ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி போய் ஏற்பாடு பண்றேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க. நீங்க கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஃபைலு கையெழுத்து இதெல்லாம் இல்லாம இருக்கானே. நீங்க போலாம். வயசு என்ன? 16 சார். படிக்க வேண்டிய வயசு. அதுக்கு வசதி இல்லாதனால தானே ஊரை விட்டு ஓடி வந்த? அதே சார். இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கைய சமையல் கட்டில போட்டு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு சாயங்காலம் தான் ஊருக்கு புறப்படுறதுக்கு தயாராரு. ஐயோ இந்த சாரே, போகும்போது 1000 ரூபாய் தர. ஐயோ சாரே. சரி, மாசம் மாசம் 500 ரூபாய் அனுப்பு. ஐயோ இந்த சாரே. குட் மார்னிங் சார். பங்காளி தகராறுல ஒரு ஃபேமிலிக்கே விஷம் வச்சுட்டான். டேய் போட. நோ, இட்ஸ் ஆல் ரைட்.
சரி, தங்க நகைக்காக 5 வயசு குழந்தை கழுத்து நெரிச்சிட்டான். ஆண்டனி ஒய்ஃப் பேர்ல சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிபென்ட்ஸ் ஃபார் இட். மாமி, ஏய் மிஸ்டர் தலி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Yes, you're correct. என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். யூ சீ மிஸ்டர் ராஜகோபால், கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்களை தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing, சொல்லு. பிசினஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்கள்ல சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree. But you see, Mr. Rajagopal, 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்க கூடாது. Am I correct? Sure. No doubt. ஃப்ராங்கா சொல்லணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். Is it? In which way? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலே இருந்திருக்கார். அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்க. என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைன்னா ஐ ஃபீல் வெரி சாரி. Well, it's too late now. மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? ஆமா. நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே, உங்க வயசு அப்படி என் வயசு இப்படி. குடுங்க அம்மா, குடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிடும் வேலை, கிடைச்சிடும். அகத்தின் அழகு தெரியுத முகத்துல. அம்மா குடுங்க. நீ சபாபதி பொண்ணுன்னு அவன் பொண்ணு தானே? இல்ல, எனக்கு தெரியும். 5 வயசுல பார்த்தது எப்படி ஒப்பா சத்தியமா? Thank you.
என்ன இன்ட்ரிக்கு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க, பாதி பேரை நீங்க பாருங்க, மீதி பேரை நான் பாக்குறேன். கூட்டம் அதிகமா இருக்கு, ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான். யா கொஞ்சம் ஷட்அப், வேலையை போய் பாருங்க. Yes, come in, come in. Sit down, sit down. Thank you. My name is Rita. Qualifications? BSc. எப்போ இந்த மாதிரிதான் ட்ரெஸ் போடுறதா? சில நேரங்கள்ல நான் போடுறதே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் ஃபேமிலி சொன்னீங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல போடவா கஞ்சத்தனா? யூனோ இப்ப யார் நெஜ பிச்சைக்காரனே நம்ப முடியறது இல்லையே. லட்சுமி, தண்டனை கொடுத்தா நிச்சயமா குறையும். Yes. Please take your seat. Your good name, please. Chitra. Beautiful. Thanks. I mean your name, your qualification. BA Economics. ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல? I'm not a fool to waste my time. MA பாஸ் பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி வேலை தேடி போகணும். லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணோம்னா இந்த குவாலிஃபிகேஷன் போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? எதுல? I mean steno, receptionist, PA, இப்படி எல்லாம் வர்க் பண்ணிருக்கேன். அதுல எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 மந்த்ஸ், லக்ஷ்மி மில்ஸ் 3 மந்த்ஸ், அண்ட் பாரத் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலயுமே ஏன் நிரந்தரமா தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மத்தவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃப் லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பிகாஸ் மை பிரதர் இஸ் அ பைலட் ஆஃபீஸர். லீட் இட் அலோன், சத்தம் போடாதீங்க. யூ சீ சந்திரா, ஐ அம் சாரி சார், மை நேம் இஸ் சித்ரா. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நதிங் மச் சார், இந்த கம்பெனி ஒரு திறமையான செலவழக்கம், தட்ஸ் ஆல். அரோகன்ஸ், அரோகன்ஸ். You're very frank, I like that. One and a half. Huh? I mean as a steno. This is too much. Do you smoke? Yes. This is too. Excuse me.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். பாய், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? 14? நோ. 30? நோ. 30? Stop. Time. புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஹேண்ட் கோட்ஸ். ஓ, இட்ஸ் ஓகே. Thank you. I like that color. இடுப்புல இருக்கிற ரோஜா. ரைட், அந்த கர்ச்சீஃப் தான். அது அது மாதிரி சாக் இல்ல, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாக் வந்ததும் தரேன். கண்டிப்பா தருவீங்கன்னு நான் நம்புறேன். பியூட்டிஃபுல். நான் கர்ச்சீஃப் தான் சொன்னேன். என்ன சாரதா, சார் சதா வரே பாய் ஃப்ரெண்டா? சுமாரு, ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா? நோ நோ, அடிக்கடி வரேன்னு கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர்.
எனக்கும் தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தனாவது டிப் டாப்பா எங்க ஆரம்பிச்சியா? அத பாரு, யாரோ ஒருத்தர் எங்க டிப் டாப்பா வந்திருக்காங்க, போய் கவனிப்போம். தேங்க்யூ. ஹலோ. என்ன சார் வேணும்? வந்து வந்து ரேசியர் வேணும். ரேசியர் இருக்கு. என்ன சைஸ்? சைஸ் ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க. ஏன் சார், உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பலையா? இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. சரி, புரியுது புரியுது. டெனோ டேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சித்ரா, நான் டெஸ்பாச்சிங்கர் சுந்தரம் பேசுகிறேன் சார். சித்ரா வரல? சித்ரா அவங்க ரெண்டாவது வரலன்னு நினைக்கிறேன் சார். ம், மேனேஜர் கனெக்ட் பண்ணுங்க. அவர் செக்ஷன் ரூமுக்குள்ள போயிருக்காரு சார், அனுப்பி வைக்கிறேன் சார். உள்ள வாங்க. சித்ரா ரெண்டு நாள வேலைக்கு வரலையா? அந்த ஒரே சங்கடம் தான் சார், எனக்கு ரெண்டு நாளா சாப்பாடு கூட இறங்கல. பெரிய ஜோக். லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணாதா? இல்லையே சார். போன் இல்லையே சார். ரைட், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க. வந்தா என்ன வந்து பாக்க சொல்லுங்க. வரலன்னா அந்த போஸ்டுக்கு வேற யாரையாவது அப்பாயின்ட் பண்ணிடுங்க. மௌலி என்டர்பிரைசஸ்ல இருந்து ரெண்டாவது கோட்டேஷன் கேட்ட லெட்டர் வந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும். வேற யாரையாவது அட்டன் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா நடக்க. எனக்கு கை வைக்காதது தான் பிடிக்கும். கரெக்ட் சார், உங்களுக்கு கை வைக்காத நல்லா இருக்கும். தி ஓல்ட் பீப்பிள் தான் கை வச்சது யூஸ் பண்ணுவாங்க சார். ப்ளைன் ஆர் கலர்? ஐ லைக் கலர். திஸ் இஸ் கிரீன், திஸ் இஸ் 15, திஸ் ஒன் 11 15, திஸ் ஒன் இஸ் 3 16. ஐ லைக் தட். ஓ, குட் செலக்ஷன். சோ வாட் இஸ் இட்? ஜஸ்ட் ஒன். ஒன்லி ஒன்? ஓ சார், நீங்க வழக்கமா கர்ச்சி வாங்க வரீங்க, ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். இத என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுங்க. May I have a look at this, please? Beautiful.
இப்ப நான் கர்ச்சீஃப சொல்லல, இந்த புத்தகத்தையும் சொல்லல. ஹே சாரதா, உண்மையை சொல், இப்ப வந்துட்டு போறாரு, அந்த லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் அவர பாய் ஃப்ரெண்டா மூவ் பண்ணிட்டுமா? ஷடா பத்தியா பத்தியா, நீ ஏன் லவ் பண்ணுங்கிற, அப்புறம் எதுக்காக கோவம் பண்ணும்? பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு நாலு பேருக்கிட்ட இடிக்கிறியே, இது உனக்கு அதிகமா இல்ல? சரி, இது என் 120 ரூபா சம்பளத்துல வீட்டு வாடகை 60 ரூபா, பிரசார் 20 ரூபா போக மிச்ச பேலன்ஸ் 40 ரூபீஸ். அதுல நானு, எங்க அம்மா, என் சிஸ்டர், மூணு பேரும் கலந்து தள்ள முடியுமா? அதுக்காக நீ, அதுக்காக நான் ஒண்ணு பிராஸ்ட் ஆயில, ஏதோ ஜஸ்ட் இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளிக்கு லாபம், அதையே வெளியே மூவ் பண்ணி பேசினோம்னா எனக்கு லாபம். சரி, உன் புக்க படிச்சு முடிச்சிருந்தா இவ்வளவு சீக்கிரத்துலயா? எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஹலோ மினர்வா, உங்களுக்கு யார் வேணும்? நான் ஸ்டேனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன். ஓ, சித்ராவோட பிரதரா? வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எனக்கு என்ன மேரேஜ் கூட ஆகல, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா? சித்ராவா? அவ தான் இங்க வர்றதே இல்லையே. வர்றதில்லையா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், 10 நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது, அதனாலதான். மொத்தமாவே 4 நாள் தான் வேலை பார்த்தாங்க, ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வரல. ஆனா லீவு லெட்டராவது வருமானு பார்த்தா அதுவும் வரல. அட்லீஸ்ட் டெலிபோனாவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ ஒரு வாரமாவே வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்களே. அந்த இடத்துல முதலாளி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். எதுக்கு? நீங்க உங்க சொந்தக்கார வீட்டுல தேடி பாருங்க. ஓகே. ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, போன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, யஸ், ஷீலா பேசுறேன். பீட்டர் தென் ஹூ? கோபால்? இல்ல, உங்க வாய்ஸ கேட்ட வந்தது. ஓகே, யாரா தானே? வாட் இஸ் த மேட்டர்? ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலை கிட்டயா? என்ன அடையாளம்? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யார். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ கம். ஓகே, ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். தேங்க் யூ. வெளிய போறேன், சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு என் பிறந்த நாள், நீ கட்டா எங்க வீட்டுக்கு வரணும். நாளைக்கு சாப்பாடு உனக்கு எங்க வீட்டுதான். ஓகே. Thank you.
Thank you. லட்சுமி, அங்க கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன சாரதா, சீலா வராதனால உனக்கு டபுள் டியூட்டி பண்ணிருக்கே. இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா தெரியல. அவ இருந்தா கலகலப்பா பேசிட்டு இருப்பா, இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் வரலன்னு தெரியல. லீவ் லெட்டர் கூட அனுப்பல. உனக்கு நான் ரொம்ப தோஸ்தாச்சே, உன்கிட்ட கூட ஒன்னும் சொல்லாம போயிட்டா. என்கிட்ட கூட ஒன்னும் சொல்லுங்க. நேற்று 5 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு, அப்ப அவசரமா போனவதான். நாளைக்கு என் பர்த்டே, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா. ஒருவேளை இப்ப நான் போகும்போது அவளை பார்த்துதான் போவேன். ஹலோ, எஸ் ரூத் சாகர், க்ளோசிங் டைம் 8 மணி. Please.
தேங்க்ஸ்ங்க. நீங்க எங்க போனோம்? மான்சூர் உமன் சாப்டர். உமன் சாப்டர்னா இது வழி இல்லையா? இங்க வந்து எப்படி மாத்திக்கிட்டீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஷீலாவோட பர்த்டே, அவ வீடு இங்கதான் இருக்கு, என்ன வர சொல்லியிருந்தா. இந்த மாதிரி நைட் டயத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நான் பேசுறது? சரி நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க. நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்க? கிட்ட அதிக பிரசங்க தலைமை ஹேண்ட்கர் சீட் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்க? இப்ப ஐ லவ் யூ சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்க? சாரதா. படம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப செக்ஸுங்க, போய் போய் என்ன இந்த படத்தை கூட்டிட்டு போனீங்களே. வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது? அடுத்த மாசம். ஒண்ணு இல்ல, அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் ஏதாவது தியேட்டர்ல போடுவாங்க, அது கூட்டிட்டு போலாம்னு கேட்டேன்.
பாட்டி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டி பாரு. சாரதா சொல்ல மறந்துட்டேன், நேத்தி ஒரு அருமையான கதம். என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் காரில் போய்கிட்டோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன், முதல் முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா ஆசை பாருங்க, ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவு நனவாக்க போறேன். நீங்க இன்னைக்கு கலகலப்பா வருவீங்க, எனக்கு உம்மன் இருக்கீங்க. இன்னைக்கு கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உம்மன் இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்ல சாரதா, முன்னனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க, எந்த காரியத்திலுமே முன்னனுபவம் ரொம்ப தேவை, இல்லனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். இப்ப பீச்சுக்கு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? இதுக்கு இல்ல, அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம், முன்னனுபவம் இல்லன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதனால. புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம், உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துபாய்க்கு 2000 பாக்கெட் அனுப்பணும் ஸ்டாக் இருக்கான்னு பாக்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க, இப்ப முதலாளி கெட் அவுட் சொல்றாரு.
Thank you very much, sir. Namaste. கண்டிப்பா போகணுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்லயே வருவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறத விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தேவமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தெரில தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எழுதலாம். பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்க. எனக்கு என்னங்க, இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்க்க சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சாமிக்கு என்ன பவல பாருங்க. ஏன் சார் தான், இது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்க, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்க கூடாது? இதே கொடுப்ப. என்ன மிஸ் சாரதா திலீப், இத்தனை நாளா கல்யாணம் கல்யாணம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அடுத்து குழந்தை குழந்தைங்கிற பல்லவே இருக்கும் இல்ல? எனக்கு ஒண்ணும் குழந்தைக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். சி, இந்த குழந்தைங்க விஷயத்துல மாத்திரம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான கிரிமினல். இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவங்க அவங்க சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசு இருந்து பெற்ற மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஆனா கரெக்ட். ஆமா, நீங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க. எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடி செக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் இல்ல. ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்ன அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி பேசி லவ் பண்ண வச்சுட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் இருந்த, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இந்த வீட்டு கூட்க, இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட ரெண்டு வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்துறேன். இவனுக்கு தெரியாம ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஏ யஜமானே அம்மா, இவன் அந்த வீட்டு தோட்டக்காரன், பேர் செம்பியன். இவனும் ஏறக்குறைய அந்த குருக்கா மாதிரி தான், பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலாரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம், இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கள். ஏய் யஜமானி அம்மா, இவன் தான் அந்த வீட்டு சமயக்கார, இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி, ஏ
சமையல் ரொம்ப கெட்டிக்கார. ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் தர. பரவாயில்ல, இனிமே நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதா. நீங்க இந்த வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரி கூட இல்லையா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல முதல் முதல் கால் எடுத்து வைக்கிறேன், அதான் கேட்டேன். ஓ, நீ ஒரு சென்டிமெண்டல் டைப் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஐம் சாரி சாரதா. ஒன்னு, இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, பலது கால எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தி எடுக்கவோ, இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க உயிரோட எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கிடந்த அன்பு, அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல? ஆ, துர்க்கை. அத மனசுல நினைச்சிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள ப்ளீஸ். உங்களுக்கு சகத்துல ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் உன்னோட கல்யாண படவு கூட நிறைய இருக்கும் பார்த்து பயந்துறாரு. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்ல, ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிடற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். ஐ அம் எ லோன்லி மேன். இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற 2 உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனார். இன்னொரு போட்டோல இருக்கான பொடிய, அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட, பேர் சாரதா. சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கேங்கறியா? நீங்க இவ்வளவு பெரிய சொல், இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சல கிடக்கே, பத்து வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேற்று வரையில அந்த இடத்துல உற்பத்தி பண்றதா நான் உங்க கூட வரேன், ஏதாவது வேலை இருந்தா செய்யறேன். ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டுருக்கோங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்லதான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. என்னுடைய லைப்ரரி ரீடிங் ரூம். புக்ஸ் படிப்பீங்களா? படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தேரி, இனிமேதான் நான் பிராக்டிக்கலா தான் அனுபவிக்கப்படுறேன். அப்படிப்பட்ட புக்ஸ் ஆச்சு. எல்லாமே அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல, முக்கால் வாசி அப்படிதான். இது என்னுடைய கேம்ஸ் ரூம். என்ன இது? எல்லாமே 2 பேர் 3 பேர் அட கேம்ஸ் இருக்கு, ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க. யார் கூட விளையாடுவீங்க? என் கூட தான். தனியாவா? வாழ்க்கை பூரா நானே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துலயுமே தனியா விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத ஒண்ணு வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறது. அப்படின்னா இன்னைக்குதான் முதல் முதல்ல தோல்வி சந்திக்க போறீங்க. எல்லா கேம்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட்.
இன்னைக்கு ஆடி உங்களை தோக்கி வைக்க போறோம் பாருங்க. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டை உனக்கு புரியும். இது அதே ரூமுக்கு இன்னொரு கதவு. பழைய ரெக்கார்ட்ல இருந்தது, எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப யாருமே உபயோகிக்கிறது. இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஜீவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. என்னோட இன்னொரு உண்மையான ஊழியன் நண்பன் கிடைக்குமா? சில சமயம் என்னைய அதோ அதான் இந்த வீட்டு அவுட் டோர்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பாத்திய உன்னுடைய மாமனார், அவரு இந்த வீட்டுலதான் தங்கியிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த அதிர்ச்சியினால மனோநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டுல கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னால கூட அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திய செம்பியன் அவன் தான். அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் ஆல் ரைட். சில பேரோட விதிய வேதனைப்படுறதுனால மாத்திட முடியாது. இது என்னுடைய லைசன்ஸ் தான் வாங்கியாச்சு இல்ல. ஹலோ திலீப் ஹியர். என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர்ஸ் அவசரமா பார்க்கணுமா? அவசியம் போகணுமா? சீக்கிரம் வந்து. மாமி மாமி நீங்க யாரு மாமி? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்களே. பேரூர் மாமியா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சு தரவே மாட்டேன்னாங்க. அப்புறம் நாங்க சண்டை போட்டு வாங்கிட்டு போனோம். அவங்க எப்படி இருந்தாங்க? பூத மாதிரி இருந்தாங்க. பேசிக்கிறேன்
சார். கம் இன், சிட் டவுன், சிட் டவுன். நான் சித்ராவோட பிரதர். மேனேஜர் சொன்னார் நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்? எஸ் பைலட் ஆபீசர். சித்ரா சொன்ன என் சிஸ்டர் கிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. போலி கௌரவத்தை விரும்புவான், பாய் ஃப்ரெண்ட்ஸ் பலரோட மூவ் பண்ணுவான். வெல், இட்ஸ் நாட் ஹர் ஃபால்ட். நாகரீகம் அப்படி மாறிட்டே வருது. ஒன் வீக்கா என் சிஸ்டரை காணும். கடைசியா வேலை பார்த்தது உங்க கம்பெனியில தான். எந்த டேட்ல இருந்து அவ காணாம போனாலோ அதே டேட்ல அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்க ஆபீஸ்ல தான் அவ ஒர்க் பண்ணிருக்கா. சோ ஆபீஸ் டைம் முடிஞ்சுதான் அவ காணாம இருக்கா? இல்ல, ஆமா, அதே ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டோட டிஃபன் பண்ணிருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தான் தெரியல. எனக்கு இந்த தகவல் எல்லாம் அந்த ஹோட்டல் பேரர் மூலமா தான் கிடைச்சது. அந்த பேரர் இப்ப என் கூட தான் வந்திருக்கா. அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டவன் ஒருவேளை உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல யாராவது இருக்கலாம் இல்லையா? மேபி. சோ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் அவங்க கிட்ட காட்டுறதுல உங்களுக்கு ஒன்னும் அத்தியட்சம் இல்லையே? நோ. ஹலோ மேனேஜர், மேனேஜர், நம்ம சித்ராவோட பிரதர் இங்க வந்திருக்காரு. அவரு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கணுமா? அவர் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. இவரை தெரியுதா? ஜென்டில்மேன். காலேஜ் பெண்கள் எந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ அங்க ஜென்டிலாவே நிப்பார். தலைய பாருங்க. இவர் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார். காலேஜ்கே கரெக்டா போயிடுவார் பாருங்க. சுமதி, சௌக்கியமா? சுந்தரம், இவர் கரெக்ட். எந்த ஹோட்டலையும் இவர் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா ஹோட்டலையும் கரண்ட். பாருங்க பாருங்க. என்ன யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த ஆள் மாதிரி இங்க யாரும் இல்ல. யார்? பாத்தீங்களா? சாரி சார், உங்க ஸ்டாஃப்ல யாரும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். Wish you all the luck. Thank you சார். என்னங்கிது? குங்குமம் கீழே சிந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் மாங்கலத்துல இருக்கிற நேரமா பார்த்து நீ உடனே சென்டிமெண்டல் ஆயிட்டேயோ? இந்த ரூம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? எங்க இவ்வளவு பெரிய பங்களா கட்டி இருக்கீங்க, ஆனா பூஜைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? பக்கல, அதான் நீ இப்ப வச்சிட்டிய. படம் எல்லாம் வாங்கி செவத்துல ஆணி அடிச்சு வச்சு. சரியா போய். ஆமா, இனிமே நீங்க டெய்லி குளிச்சு ரெடி பண்ணி பூ குளிச்சு எழுந்திருங்க. முதல்ல எழுந்திருங்க. ஐயோ, சோட வரக்கூடாதுங்க, எழுந்திருங்கண்ணா. ஐயோ, வர வர நீ ஒரு மாமி மாதிரி பேசுற. ஆமா, வேற மாமி இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சுட்டு தரவே மாட்டேன்னு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆமா, எனக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு மாமி இருந்தாங்களே, யாருங்க அது? யார் சொன்னா? பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டு பசங்க இங்க இருக்க வந்தாங்க. ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து வீட்டு பசங்க பால்.
ஆமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததும் அவசரமா போனீங்களே, என்ன விஷயம்? நதிங். இல்ல, போன்ல பேசும்போது உங்க பேச்சு ஏதோ மாதிரி இருந்துச்சே, என்னன்னு சொல்லுங்க. நதிங். என்னன்னு சொல்லுங்க. நதிங். என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நதிங். நான் உங்க மனைவி. என்கிட்ட நதிங், நதிங், நதிங, நதிங். I'm sorry. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல இன்னைக்கு போட்டாரு, அதனாலதான். பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன முதல் நாள் இன்னைக்கு. இட்ஸ் ஆல் ரைட், ரொம்ப டயர்டா இருக்கீங்க, டீ போட்டு தரேன். நான் அவசரமா வெளியே போனோம். சரி, என்ன டிஃபன் பண்ண சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே, யுவர் சாய்ஸ். நான் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு முதல்ல டிஃபன் பண்றேன், உங்களுக்கு என்ன இஷ்டம் சொல்லுங்க. இன்னைக்கு நீதான் என்னோட விருந்து. ப்ராமிஸ். ப்ராமிஸ். போயிட்டு வந்துடுறேன். Thank you.
Thank you.
பைப்பு லீக்கா இருக்கும் போட்டிருக்கே. கண்ணாடியாய் பிரதிபலிப்பாய் என்னை பயமுறுத்துகின்றன. என் நினைவுகள் மீண்டும் 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 தம்பி
கோலுக்கு போயிட்டு வரேன், ஆத்த பாத்துக்கோ. சரி மாமி. அங்கஜ வந்தா காபி போட்டு சாப்பிட்டு சொல்லி நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. 7 மணிக்குள்ள வந்துருவேன். வாழைக்கடலை சும்மா சாத்திட்டு போறேன், பாத்துக்கோ. தோண்டிடா அடிபட்டு நெசங்கிட போறேன். இதுவே நோக்கு அலட்சியம் தாண்டா. மத்த மசாலு நிக்காம வேலையை போ. அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க, வந்தவொன்னு காப்பு போட்டு குடிக்க சொன்னாங்க. அம்மா எங்க போயிருக்கா? கோயிலுக்கு. அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னேன், கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னக்கா இந்த குக்கியை கொஞ்சம் மாட்டி விடுறிய? என்னப்பா என்ன வேணும்?
சாப்பிட்டு நாலு நாளாச்சுங்க, ரொம்ப பசிக்குதுங்க. இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க, எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன், ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம், முதல்ல நீ சாப்பிடுப்பா. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? எனக்கு என்ன வேலை இருக்காங்க, பிசினஸ் முடிஞ்சது நாலு நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேலை வேலைக்கு சாப்பிடணும், மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. அதே முத்து, என்னங்கய்யா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தைதான், தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க, பத்துமா? சரிங்க ஐயா. டேய் முத்து, வீட்டை பாத்துக்கடா, ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துற. பாக்ஸ் கொடு. பரவாயில்லங்கம்மா, குடுடா. சும்மா குடுறா, வாங்க, டைம் ஆச்சு. ஓகே. அம்மா என்ன சொன்ன? என்ன பார்த்தா அம்மா மாதிரியா தெரியுது? அக்கானு சொல்ல. கரெக்ட். Come on. Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. Due to operational reasons, we are returning to base. Sorry for the inconvenience. வாடிலடா சத்தம். அம்மா 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 ரொம்ப மோசங்க. என்ன சொல்ற அம்மா? யாரோ ஒருத்தர் கூட மாடியில. அண்ணாமி, குத்துங்க, இந்த பொம்பளைங்களே இப்படிதான் பேயுங்க, ராட்சசிங்க, அரைக்குங்க, குத்துங்க இதுமா.
My son, பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கா? உன்னை நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறதா? பிள்ளை இல்லாத நேரத்துல பிள்ளையா வந்திருக்கு. உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். அப்படி வளர்ந்தவனா? உங்களுடைய ஆசைக்கு பலியிட்ட ஆறாவது பாம்பு ஷீலா. ஷீலா, இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டே எனக்கு புரியும். இன்னைக்கு நீ தான் என்னோட புரிய. டிஃபன் சாப்பிடுறதா? எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இதை கொடுக்கணும் கிடையாது. நீயே வச்சு. சரி, உனக்கு என்ன வேணும்? இப்படி கேளு, இதுல நியாயம் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா லைஃப்ல ஒரு ஆசை, ஒரு ஹோட்டல், அதுல ஒரு சின்ன ஏசி ரூம், என்ன மாதிரி ஒரு 10 servants, நான் முதலாளியா இருக்கணும்னு ஒரு ஆசை. பேங்க்ல கடன் கொடுப்பாங்க, இருந்தாலும் நீ கொடுத்தா சௌரியம். ஒரு 50,000. சரி, வேண்டாம் விடு. 50,000 வேண்டாம் விடு. 40,000. சரி, 35. 25.
சாரி சாரதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில நோ என்ட்ரில போந்துட்டேன், போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணிட்டான். இதை வந்து காரை பார்க் பண்ணிட்டு வந்து Oh, my God.
மிஸ்டர் முரளி, நீ பேப்பர் பாத்தீங்களா, இந்த திலீப் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா, மென்டல் டிசார்டரா இருக்கும்னு கூட சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. இந்த கேஸ் ரொம்ப பெக்யூலியரா இல்ல? இதுக்கெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்டு பாதிப்பு தான் சார் காரணம். சார், மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா அவனை இப்படி செய்ய சொல்லியிருக்கோம். சார், இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஒவ்வொரு மர்டர் பண்றது, ஒவ்வொரு மர்டருக்கு பின்னாடி என் பாடியை கொண்டு வர்றது, இந்த பங்களாவில் இருக்க கார்டன்லயே புதைக்கிறது, அதுக்கு மேல ஒரு ரோஜா செடி வைக்கிறது, காலையில எந்திரிச்சு அந்த கார்டனர்ல அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், அந்த ரோஸ் பிளவர் எடுத்து கோர்ட்ல வச்சுட்டு போயிடுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா ஒன்னு மட்டும் சொல்லுங்க சார், இந்த மாதிரி குற்றங்களுக்கு திலீப் மட்டும் காரணம் சொல்ல மாட்டேன், இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கேன் நெவர் பீ எக்ஸ்கியூஸ்டு. ஆஃப் கோர்ஸ், இது இப்ப மட்டும் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இதே மாதிரிதான். இந்த ராமன் ராகவன் சின்ன வழிக்காரன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அவன் இதே மாதிரிதான். பட் அவனுக்கு மென்டலி சின்ன பிள்ளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணமா இருந்தது. அப்கோர்ஸ், சூழ்நிலை காரணமா செஞ்ச குற்றமா இருந்தா கூட குற்றம் குற்றம் தான், இதை நம்ம மறுக்க முடியுமா? இப்ப அவர் கூட நீங்க எதையும் பேச முடியாது. என்ன, நாம பேசுற எதையும் புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்ல, எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பாக்கலாம். வாங்க. இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிங்க. வாங்கி வாங்கிக்கீங்க. வர மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? வேற ஒரு முடிவு போறலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கேன். இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்தில் இருக்கணும்னு. எனிஹவ், விஷ் யூ குட் லக். வாங்க போகலாம்.